शिव शिव வணக்கம். ஸ்வாய நமச்சிவாய. மௌன அஞ்சலத்திலே வாசி ஏறி மெல்லவே வானலாய் நிறைந்த ஜோதி மண்டலம் புகுந்த பின் அவனும் நானும் மெய்க்கலந்து அனுபவித்த அளவிலே அவனும் உண்டு நானும் இல்லை யாரும் இல்லை ஆனது பேச்சற்ற இன்ப பேரானந்தத்திலே மாச்சற்ற என்னை சிவமாக்கி மால்வித்துன்வர். திருமூலர். அது அப்படியே சிவவாக்கியர் இடத்துல வாங்க. மௌன அஞ்செழுத்திலே வாசி ஏறி மெல்லவே. சிவவாக்கியர் மௌனத்தை தன்னுடைய மனமாக கொண்டு சிவாயம் என்ற ஐந்தெழுத்திலே வாசியை ஏற வேண்டும் என்கிறார். வாசின்றது என்ன? நம்ம முதல்ல சித்தர் பாடல்களை வாசிச்சோம்னா வாசி என்பது நம்முடைய ஒரு ஒரு அசைவிலும் இருக்கிறது, ஒரு ஒரு உணர்விலும் இருக்கிறது. முழுமையாக உறங்குபவன் சண்டாளனா, உறங்காமலே இருப்பவன் ஆன்மாவை நேசிக்க தெரியாதவனா? உறங்கியும் உறங்காமல் இருக்க கற்றுக்கொள்பவன் வாசியோகியா. வாசினா என்ன? உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் சுவாசத்தன்மை பெற்றால் அது வாசி. உடம்புல ஏதோ ஒரு பகுதி சுவாசத்தன்மை பெறாமல் இருந்தால் அது வாசி இல்லை. வயிறுக்கு சுவாசம் இருக்கு, கைக்கு சுவாசம் இருக்கு, தலைக்கு சுவாசம் இருக்கு, நெஞ்சுக்கு சுவாசம் இருக்கு. நம் உடம்புல இருக்கக்கூடிய கை கால்கள் உடம்பு எல்லாமே சுவாச இந்திரியங்களானது. இந்த சுவாச இந்திரியம் எப்பொழுது எந்த தேவையும் அற்றுப்போகிறதோ அப்பொழுது வாசி நிலையை அடைகிறது. வானலாய் நிறைந்த ஜோதி மண்டலம் புகுந்த பின், வானுலகத்தில் பிரகாசித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஜோதி சுவாச மண்டலம், நரம்பு மண்டலம், இப்படி ஒரு ஒரு அடுக்குகளாக இருக்கக்கூடிய மண்டலங்களுக்குள்ள புகுந்ததுக்கு பிறகு வெளியில் இருந்து காற்றையோ உணவையோ ஆசைகளையோ உடல் சார்ந்த இச்சைகளையோ எனக்கு தேவையில்லை அப்படின்னு தன்னைத்தானே ஒதுங்கிக் கொள்வது அல்லது ஒதுக்கிக் கொள்ளக்கூடியது, நான் வேற இறைவன் வேற என்ற அந்த ஆன்மாவினுடைய பரிமாணங்களை பிரித்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் அவனும் நானும் மெய்யாக கலந்திருக்கிறோம். மெய் என்றால் ஸ்லேடை, ஒரு மெய்க்கு உண்மைன்னு அர்த்தம், ஒரு மெய்க்கு உடல்னு அர்த்தம். நம்ம அப்படியே ரெண்டாக பிரிப்போம். உண்மையிலேயே உடலில் கலந்து அனுபவித்த அளவிலே அவனும் உண்டு நானும் உண்டு யாரும் இல்லை ஆனதே. இன்பம் எப்படிப்பட்ட இன்பமா இருக்கும்னா, இந்த உலகத்துல நம்ம யார ரொம்ப நேசிக்கிறோமோ
யாரை அதிகமாக காதலிக்கிறோமோ அவர்கள் எல்லாமுமாக நம் கண்ணுக்கு தெரிவார்கள். அதுக்குத்தான் ஒழுங்கா காதலிக்கணும்ன்றது. ஒழுங்கா காதலிச்சிருந்தா இந்த பாட்டுக்கு விளக்கம் ஒழுங்கா புரிஞ்சிருக்கும். அதனாலதான் சிற்றின்பத்தை நாடி பிறகு பேரின்பத்துக்கு போகணும்ன்றது. ஏன் அவனும் உண்டு நானும் இல்லை யாரும் இல்லை ஆனதுன்னா, எனக்குள்ள அந்த பரபிரம்மத்தினுடைய சொரூபம் மட்டும்தான் இருக்கு. நானும் இல்லை, என்னை சுத்தி யாரும் இல்லை. வாசியோகம் ஒரு மந்திரத்தின் மூலியமாக கிடைக்கும். ஒரு தந்திரத்தின் மூலியமாக கிடைக்கும். ஒரு இயந்திரத்தின் மூலியமாக கிடைக்கும். அது என்னங்க, ஒரு மந்திரத்தின் மூலியமாக கிடைக்கும். மூல மந்திரத்தின் மூலியமா கிடைக்கும். அது என்னங்க, ஒரு தந்திரத்தின் மூலியமா கிடைக்கும். அது திருமந்திரம் என்ற தந்திரத்தின் மூலியமா கிடைக்கும். அது என்னங்க, ஒரு எந்திரத்தின் மூலியமா கிடைக்கும். அந்த எந்திரம் வேறு எதுவும் கிடையாது, நம்முடைய உடம்பு. இந்த உடல் என்ற இயந்திரம் உணவுக்காக நாடி நாடி போகுது. பிரபஞ்ச சக்தியை தேடி தேடி அலையுது. பிரபஞ்சத்தினுடைய சக்தியை உணவின் மூலியமாக பெற வேண்டும் என்று நினைப்பவன் மனிதன், பிரபஞ்சத்தின் சக்தியை தன்னுடைய யோக ஆற்றலின் மூலியமாக பெற்றுக்கொள்ள நினைப்பவன் யோகி. பிரபஞ்சத்தின் சக்தியை வாசியை கொண்டு அடைய நினைப்பவன் ஞானி. எதுவும் தேவையில்லை, ஆனால் ஏதோ ஒன்று தேவையாயிருக்கு. அந்த ஒன்று என்னவா இருக்கு, மௌனமாக இருக்கு. மௌனமாக இருக்கக்கூடிய அந்த சிவாயத்தை சிந்தையில் நிறுத்துகிறேன். எந்த பேச்சு சத்தமும் கிடையாது. அங்க ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருள் பேசாம இருக்கு. ஆனா அந்த பொருள் முழுமையாக மனதிற்கு புரிஞ்சிருக்கு. எடுத்து சொல்ல முடியல, ஆனா அந்த பொருளை நினைச்சா ஒரு பேரானந்தமா இருக்கு. ஏன், அது வானெல்லாம் நிறைந்து இருக்கக்கூடிய ஜோதியாக இருக்கு. அது உடல் பூரா கலந்திருக்கக்கூடிய ஜோதியா இருக்கு. அதை பகுத்து சொல்ல முடியல, ஆனா பகுத்தாய முடியுது. அதான் பகுத்தாய்தல் அப்படின்னு வேதாத்ரி மகரிஷி அவர்கள் அவர்களுடைய பயிற்சி முறைகளில் வெளிப்படுத்தினார். அந்த பிரம்மமும் நானும் ஒன்று, அந்த பிரம்மம் எண்ணில் நிறைந்திருக்கிறது. அந்த பிரம்மத்திற்கு வார்த்தை இல்லை, அந்த பிரம்மத்துக்கு சுவாசம் இல்லை, அந்த பிரம்மத்திற்கு பசி இல்லை, தூக்கம் இல்லை. அது தூங்காமல் இயங்கிக் கொண்டிருக்கு. உலகில் வெட்ட வெளியாக இருக்கு, எனக்குள்ள வெற்று வெளியாக இருக்கு. உடம்புக்குள்ளேயே ஒரு இயக்கத்தினுடைய சக்தி இருக்கு. நான் தனியாக இயக்கத்தின் சக்தி தனியாக பிரிக்கிறேன். என்னை இயக்கிக் கொண்டு இருப்பவனை நான் ரசிக்கும் போது என்னுடைய சக்தி என்பது தேவையற்று போதும். அப்ப அவனும் நானும் உடல் என்ற உண்மையில் மெய் கலந்து அனுபவித்த அளவிலே அவன் உண்டு. ஆனால் நான் என்பது இல்லை. ஏன் நான் இல்லை, என்னுடைய உடம்புன்றது இந்த பிரபஞ்சத்திட்டது நான் கடன் வாங்கி சேர்த்தது.
இந்த பஞ்சபூதத்தினுடைய சக்தியிலிருந்து நான் பெற்றது. இவையெல்லாம் பஞ்சபூதங்கள் எடுத்துக்கொள்ளும். பஞ்சபூதத்திற்கு இவையெல்லாம் நான் ஒப்படைச்சிட்டு போக போறேன். நீரும் மலமும் உள்ளே போய் போய் வெளியே வருதே தவிர அவற்றால் நான் இயங்குகிறேன் என்ற அர்த்தம் அல்ல. அவை பிரபஞ்சத்தினுடைய சக்தியை கொடுக்குதே தவிர இந்த உணவு அப்படின்றது எனக்கு சத்து கிடையாது. பிரபஞ்ச ஆற்றலை நான் உணவாக உட்கொள்கிறேன். உணவற்று போக வேண்டும் என்பதற்காகத்தான் வாசியில் மெல்ல ஏறுகிறேன். அப்படி வாசியில் மெல்ல ஏறும்போது உணவு என்பதனுடைய அவசியமும் தேவையும் எனக்கு இல்லாமல் போகிறது. அப்போ அந்த பிரம்மம் இருக்கிறது, நான் என்ற அகந்தை என்னுள் இருந்து வெளியேறிவிட்டது. சரி, பஞ்சபூத சக்தி எல்லாத்தையும், பஞ்சபூத சக்தியினுடைய தேவைகளை எல்லாம் வாசி நிறைவேற்றிருச்சு. இந்த ஜீவாத்மா அந்த பரமாத்மாவினுடைய திருவடியைத்தான் நினைக்க வேண்டும். ஏனென்றால் இந்த ஜீவாத்மா எங்கிருந்து வந்ததோ அங்குதான் மீண்டும் திரும்ப போகிறது. ஜீவாத்மா இந்த உலகத்தில் உள்ள எந்த ஒரு பொருளையும் எடுத்து தன்னை இறைவன் என்று கற்பித்து கொண்டால் அது கற்பனை. ஏன் இந்த பிரபஞ்சத்திற்கு சொந்தமானது கிடையாது ஜீவாத்மா? இந்த பிரபஞ்சத்தை கடந்த ஒன்றை நோக்கி செல்வதுதான் ஜீவாத்மாவினுடைய பிரேமை. அப்போ இந்த பிரபஞ்சத்தை கடந்திருக்கக்கூடிய பரமாத்மாவை நோக்கி ஜீவாத்மா எப்பொழுதும் தியானித்துக் கொண்டிருக்கணும். ஜீவனியினுடைய முக்தி எங்க இருக்கு? பரமாத்மாவிடம் இருக்கு. இயங்காத ஒரு பொருளை இயங்கு பொருளாக ஆக்கி அந்த இயங்கு பொருளுக்கு பிரபஞ்சத்தை உரையாக போர்த்தி இந்த உலகில் நடமாட விட்டிருக்கிறானே, அதற்கு பேர்தான் உயிர். அறிய முடியாத ஆனந்தத்தை அறிந்து கொள்வதற்காக முன்னமே படைத்தவன். அதனாலதான் கருத்தரிக்கு முன்பெல்லாம் காயம் நின்றது எவ்விடம்னு கேட்கிறார். கருவா உருவாகிறதுக்கு முன்னாடி இந்த ஜீவாத்மா எங்க இருந்தது? கருத்தரிக்கு முன்பெல்லாம் காயம் நின்றதெவ்விடம், உருத்தரிக்கு முன்பெல்லாம் உயிர்ப்பு நின்றதெவ்விடம், உருவமாக தரிப்பதற்கு முன்பு உருத்தரிக்கு முன்பெல்லாம் உயிர்ப்பு நின்றதெவ்விடம். அப்போ கருவாகவும் உருவாகவும் ஆவதற்கு முன்பு நம்ம எங்க இருந்தோமோ அங்கதான் நம்ம திரும்ப போக போறோம். அப்படி நாம் திரும்பி செல்லக்கூடிய அந்த உன்னதமான அந்த வான் நிறைந்த ஜோதி, அந்த வானலாம் நிறைந்திருக்கக்கூடிய ஜோதியை நம்முடைய மண்டலங்களுக்குள் புக வைப்பதுதான் வாசியோகம். யோகத்தில் தலை சிறந்தது வாசியோகம். அது எப்படி கிட்டும்? உங்களினுடைய மனதிற்குள்ள முழுமையான இறை புரிதல் வந்து